மூன்று மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட், வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கோவை வழக்கை திசை திருப்பும் பொய் பரப்புரைகளை காவல்துறை கண்டு காணாமல் இருப்பது ஏன்? அண்ணாமலை. குஜராத் கேபிள் பால விபத்து, 100 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். குஜராத் பாலம் இடிந்து விழுந்ததில் கடவுள் செயலா மோசடி செயலா, காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய சிங் கேள்வி. பீல்டிங்கில் சொதப்பல், இந்திய அணி தோல்வி குறித்து ரோஹித் சர்மா பேட்டி. குஜராத் கேபிள் பால விபத்தில் 60 பேர் உயிரிழப்பு, பிரதமர் தமிழக முதலமைச்சர் இரங்கல். அபுதாபியில் சர்வதேச பெட்ரோலிய கண்காட்சி, இந்திய அரங்கம் இன்று திறப்பு. வடகிழக்கு பருவமழை நேற்று முன்தினம் தொடங்கிய நிலையில் உள்தமிழகம், கேரளா, தெற்கு உள்கர்நாடா, ராயலம் சீமா பகுதிகளில் பருவமழை பரவியிருக்கிறது. தமிழகத்தில் இதன் காரணமாக அங்கங்கே மழை பெய்து வருகிறது. மேலும் தென்மேற்கு வங்க கடல் மற்றும் அதனையொட்டிய தென் இலங்கை கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடக்கு சுழற்சியால் வருகின்ற 3 தேதி வரை தமிழகத்தில் பரவலாக மழை வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் நேற்று தெரிவித்தது. அதன்படி இன்று திங்கட்கிழமை முதல் வருகின்ற 3 தேதி வியாழக்கிழமை வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானதும் முதல் மிதமானது மழையும் பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய 3 மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமான மழையும், சென்னை, செங்கல்பட்டு, வேலூர், திருப்பூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளிக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் இன்று பெய்ய வாய்ப்பிருக்கிறது. இதில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு மிக கனமான மழைக்கான ஆரஞ்ச் லைட் நிர்வாக ரீதியாக வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. நாளை செவ்வாய்க்கிழமை திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 6 மாவட்டங்களின் கனமுதல் மிக கனமழை பெய்யும் என்பதால் அங்கு நிர்வாக ரீதியாக ஆரஞ்ச் லைட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளிக்குறிச்சி, கடலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். நாளை மறுதினம் புதன்கிழமை, அதற்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை இதுபோல் சில மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை வாய்ப்பிருக்கிறது. நேற்று காலை 8:30 மணியுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒகனக்கல் 5 சென்டிமீட்டர், திருக்கழுக்குன்றம், செய்யூர், முகையூர் தலா 4 சென்டிமீட்டர், செங்கல்பட்டு, கடலாடி, மதுராந்தகம், தரங்காம்பாடி, காஞ்சிபுரம், பம்பான், மாமல்லபுரம், ஆரணி, ராமேஸ்வரம், சூரங்குடி தலா 3 சென்டிமீட்டர் உட்பட சில இடங்களில் மழை பெய்துள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது, தமிழக காவல்துறை தலைமையகத்திலிருந்து 29 தேதி ஒரு பத்திரிகை செய்தி வெளியானது. தமிழக காவல்துறை டிஜிபி ஆகிய சைலேந்திர பாபுவின் ஒப்புதலோடு தான் வெளியிட்டிருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியாகவும் தமிழக பாஜக மாநில தலைவராகவும் பதிலளிக்க கடமைப்பட்டுள்ளேன். நான் பல கருத்துக்கள் கூறி விசாரணையின் போக்கை திசை திருப்ப முயற்சிப்பதாக தொடங்குகிறது. காவல்துறை தலைமையகத்தில் இருந்து வெளியிடப்பட்ட பத்திரிகை செய்தி ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி என்கின்ற முறையில் ஆளும் அரசை கேள்வி எழுப்புவதும் மக்களிடம் உண்மையை கேட்டு சேர்ப்பதும் எங்களது பொறுப்பாக உணர்கிறோம். விசாரணையின் போக்கை திசை திருப்புவதாக நான் கருத்துக்கள் சொன்னதாக நீங்கள் கூறுகிறீர்கள். கோவை தற்கொலைப்படை தாக்குதல் வழக்கின் போக்கை திசை திருப்பும் விதமாக என்ன கேட்டுவிட்டோம் என்பதை காவல்துறை உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டும். இம்மாதம் 26 தேதி இந்த வழக்கை தமிழக அரசு தேசிய புலனாய்வு முகாமுக்கு மாற்றியதை வரவேற்று வேண்டும். இதுபோன்ற பயங்கரவாத சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க சில ஆலோசனைகளை அரசுக்கு முன்வைத்தோம். தமிழக காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடுங்கள் என்பதுதான் நாங்கள் கொடுத்த ஆலோசனையில் ஒன்று. 27 தேதி மத்திய உளவுத்துறை கொடுத்த குறிப்பிட்ட எச்சரிக்கைக்கு பின்னரும் தமிழக அரசு உறங்கிக் கொண்டிருந்தது ஏன்?
என்றும் பயங்கரவாத சதிச் செயலில் ஈடுபட்ட ஜமோஷா மொபினை கண்காணிக்க கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையை காவல்துறை பின்பற்றாதது ஏன் என்பதையும் கேட்டிருந்தோம். 18ஆம் தேதி மத்திய உளவுத்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலங்களின் வழங்கிய பொதுவான சுற்றறிக்கை என்றும் இதில் கோவை தாக்குதல் பற்றி குறிப்பிட்ட எச்சரிக்கை ஏதும் இல்லை என்றும் வாதத்துக்கு நேற்று பத்திரிகை செய்தி வாயிலாக தமிழ் காவல்துறை தலைமை முன்வைத்துள்ளது. மேலும் 18ஆம் தேதி சுற்றறிக்கை தங்களுக்கு 21ஆம் தேதி கிடைத்ததாகவும் அதற்கு பின் அதன் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளனர். இது ஒரு பொய். 21ஆம் தேதிக்கு முன்னரே மத்திய உள்துறை சுற்றறிக்கை தமிழக காவல்துறைக்கு வந்துவிட்டது என்பதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளது. கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழகத்தில் தாக்குதல்கள் நடக்க வாய்ப்புள்ளதாகவும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளதை காவல்துறை மறுக்குமா? 21ஆம் தேதி அனைத்து போலீஸ் கமிஷனர்களுக்கும் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் இருந்து பகிரப்பட்ட இந்த அறிக்கையின் அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடந்துவிடக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டிய போதிய நடவடிக்கைகள் எடுங்கள் என்று குறிப்பிட்டதை மறுப்பீர்களா? ரகசியம் என்று குறிப்பிட்ட மத்திய அரசின் ஆவணங்கள் திமுக செய்தி தொடர்பாளருக்கு எப்படி போனது? இதை காவல்துறை தலைமை அவருக்கு வழங்கியதா அல்லது அரசு அதிகாரிகள் வழங்கினார்களா? இதுபோன்ற நடவடிக்கைகள் தான் நடந்த பயங்கரவாத தாக்குதலை திசை திருப்பும் முயற்சி. இதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறீர்கள் என்று பொறுத்திருந்துதான் பார்ப்போம். கடந்த 23ஆம் தேதிக்கு முன்னரே ஜமோசா மூவின் பற்றிய தகவல்கள் காவல்துறை தலைமை மற்றும் உளவுத்துறைக்கு காவல்துறையின் இயங்கும் ஒரு தனிப்படை வழங்கியுள்ளது. 96 நபர்கள் ISIS இயக்கத்துடன் தொடர்பு இருப்பதாகவும் மக்கள் கூடும் இடங்களில் இவர்கள் தனிநபராக திடீர் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாகவும் ஒரு பட்டியலை கொடுத்துள்ளது. 23ஆம் தேதி நடந்த சம்பவத்திற்கு பிறகு காவல்துறை தனிப்படை கொடுத்து அறிக்கையின்படி நடைபெற்றது தற்கொலை தாக்குதல் சம்பவம் என்பதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளன. இதை அறிவிக்காமல் காவல்துறை மற்றும் தமிழக அரசு மௌனமாக இருப்பதன் காரணம் என்ன? தமிழக ஆளுநர் இந்த குண்டுவெடிப்புக்கு காரணமானவர் என்பது போன்று சமூக வலைதளங்களில் பரப்பி வரும் திமுகவினர் மீது என்ன நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள்? வழக்கின் போக்கை திசை திருப்பும் முயற்சிக்காக மேற்கொள்ளப்படும் பொய் பரப்புரைகளை கண்டும் காணாமல் இருப்பது ஏன்? நான் கர்நாடகத்தில் காவல் அதிகாரியாக இருந்ததை தங்கள் பத்திரிகை செய்தியில் சுட்டிக்காட்டியிருந்தீர்கள். நான் கர்நாடகத்தில் காவல் அதிகாரியாக இருந்தபோது எனது நடவடிக்கைகளை நீங்கள் இன்று தனிப்படை அமைத்து விசாரித்துக் கொள்ளுங்கள். தமிழனின் பெருமையை கர்நாடகாவிலும் நிலைநாட்டிவிட்டு வந்திருக்கின்றேன். மீண்டும் காக்கி அணிய எண்ணமில்லை. ஒரு காலம் காக்கி அணிந்தவன் என்பதை மறந்துவிட வேண்டாம். இதுபோன்ற பயங்கரவாத சம்பவம் மீண்டும் தமிழ் மண்ணில் நிகழாமல் இருக்க உடனடியாக சமரசங்கள் இன்றி நடவடிக்கை எடுங்கள் என்பதையும் தமிழக மக்களின் சார்பாக ஒரு வேண்டுகோளை உங்களிடம் முன்வைக்கின்றேன் என்று இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். குஜராத் மாவட்டம் மோர்பி மாவட்டத்தில் உள்ள மச்சு ஆற்றில் அமைக்கப்பட்டிருந்த கேபிள் தொங்கு பாலம் 100 ஆண்டு பழமை வாய்ந்தது. இதனை புதுப்பிக்க மற்றும் பழுதுபார்க்கும் பணிகள் நிறைவு பெற்று கடந்த 26ஆம் தேதி மீண்டும் பாலம் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த பாலம் நேற்று மாலை ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்டோர் நின்றிருந்த நிலையில் திடீரென பாலம் இடிந்து விழுந்து ஆற்றுக்குள் விழுந்தது. உடனடியாக மீட்பு பணியை தொடங்கினர். முதற்கட்டமாக 60 உடல்கள் மீட்கப்பட்டன. இதில் பெரும்பாலும் குழந்தைகள், பெண்கள் மற்றும் முதியவர்கள் என தகவல் தெரிவிக்கின்றன. மேலும் 40 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். ஏராளமானோர் காயமடைந்துள்ளனர். இந்த பணியில் தேசிய பேரிடர் மீட்பு குழு, ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை வீரர்கள் களம் இறக்கப்பட்டுள்ளனர். இரவு முழுவதும் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆற்று தண்ணீரை வெளியேற்ற இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டன. விபத்து நடைபெற்ற பகுதியில் ஆய்வு செய்த அம்மாநில முதலமைச்சர் பூபேந்திர படோல் காயமடைந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இந்த நிலையில் இந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகாலை வரை 100ஐ தாண்டிவிட்டதாக குஜராத் அரசு தெரிவித்துள்ளது. இதுவரை 177 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். 19 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே மீட்பு பணிகள் ஆய்வு செய்த குஜராத் உள்துறை அமைச்சர் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பணிக்காக சம்பவ இடத்திற்கே ராணுவ டாக்டர்கள் குழு மற்றும் மருத்துவ ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பாலத்தை நிர்வகித்து வந்த தனியார் நிர்வாக குழுவுக்கு எதிராக 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
குஜராத் மாநிலம் மோர்பி மாவட்டத்தில் உள்ள மச்சுவாற்றில் கேபிள் தொங்கு பாலம் இடிந்து வீழ்ந்ததில் 68 பேர் உயிரிழந்ததாக அம்மா மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ஆளும் பாஜகவிற்கு காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் கூறியுள்ளதாவது, கடந்த 2016 ஆண்டு கல்கத்தாவின் சாலை மேம்பாலம் இடிந்து விழுந்ததில் பலர் உயிரிழந்ததற்கு மேற்கு வங்க மாவத் பேரணிச்சி அரசு குறித்து பிரதமர் மோடி குறை கூறியிருந்தார். தற்போது மோர்பி பால விபத்து கடவுள் செயலா அல்லது மோசடி செயலா என பிரதமர் விளக்கம் அளிக்க வேண்டும். 27 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் இருந்து குஜராத்தில் கடந்த 6 மாதங்களாக மோர்பி பாலம் பழுது பார்க்கப்பட்டது. ஆனால் திறக்கப்பட்ட 5 நாட்களுக்கு பிறகு இடிந்து விழுந்தது. இந்த ஆண்டு ஜூலை மாதம் கட்ச் மாவட்டத்தில் உள்ள பித்ரா கிராமத்தில் முதல் நாள் சோதனையின் போதே நர்மதா கால்வாய் உடைந்து விழுந்துள்ளது. இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை தொடரில் பொத் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற சூப்பர் சுற்று போட்டி ஒன்றில் இந்தியாவின் தென் ஆப்பிரிக்க அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இந்த தோல்வி குறித்து போட்டி நிறைவுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளதாவது, ஆடுகளை வேக பந்து வீச்சுக்கு சாதகமாக செயற்படும் என்று நாங்கள் முன்பே எதிர்பார்த்தோம். ஆனால் நான் 134 என்ற எளிதான இலக்கை கூட எட்ட தென் ஆப்பிரிக்கா வீரர்கள் தடுமாறினர். நாங்கள் ஃபீல்டிங் கடுமையாக சொதப்பினோம். கடும் குளிரால் தான் கேட்சுகளை நழுவ விட்டோம் என்று காரணம் சொல்ல நான் விரும்பவில்லை. இதற்கு முன்பு இதுபோன்ற சூழலில் விளையாடியிருக்கிறோம். எனினும் நேற்றைய போட்டியில் எங்களால் ஃபீல்டிங் சரியாக இல்லை என்பதுதான் உண்மை. கடந்த 2 போட்டிகளில் நாங்கள் நன்றாக ஃபீல்டிங் செய்தோம். ஆனால் நேற்று நிறைய வாய்ப்புகளை எங்களால் பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை. எங்களால் சில ரன்கள் அவுட்களை செய்ய முடியவில்லை. நானும் ரன் அவுட்களை மிஸ் செய்தேன். இந்த தோல்வியால் நாங்கள் பாடம் கற்றுக்கொண்டோம். அடுத்த போட்டியில் சிறப்பாக விளையாட முயற்சி செய்வோம் என்று இவ்வாறு தெரிவித்துள்ளார். குஜராத்தில் மோர்பி நகரில் வரலாற்று சிறப்புமிக்க கேபிள் பாலம் இடிந்து விழுந்ததில் விபத்தில் உயிரிழந்தவரின் எண்ணிக்கை 60 உயர்ந்திருந்தது. இந்த துயர சம்பவம் குறித்து பல்வேறு தலைவர்கள் அரசியல் கட்சியினர் வருத்தம் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மோர்பியின் நடந்த சோக நிகழ்வு என்னை கவலையடைய செய்துள்ளது. எனது எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் பாதிக்கப்பட்ட மக்களுடன் உள்ளன. நிவாரணம் மற்றும் மீட்பு முயற்சிகள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் மோர்பியின் நிகழ்ந்த சோகமான சம்பவத்தை கேள்விப்பட்டு வேதனையடைந்ததாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். அனைவரும் பாதுகாக்காக மீட்கப்படவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் தாம் பிரார்த்திப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குஜராத் விபத்து குறித்து அறிந்த பிரதமர் மோடி உடனடியாக அம்மாநில முதலமைச்சர் பூபேந்திர படேல் மற்றும் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த வலியுறுத்தியுள்ளார். இதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் இந்த விபத்தில் உயிர்ந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் காயமடைந்தோருக்கான தலா 50,000 வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இதேபோல் மோர்பி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு குஜராத் அரசு சார்பில் தலா 400,000 காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் பூபேந்திர படேல் தெரிவித்துள்ளார். குஜராத் பாலம் இடிந்து விழுந்ததில் விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டரில், மோர்பி பால விபத்தில் சிக்கி பல அப்பாவி உயிர்கள் பலியாகியுள்ளது. ஆழ்ந்த வேதனையடைந்தேன். அவர்கள் இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய நான் வேண்டுகிறேன். இதேவேளை சிக்கியுள்ள எஞ்சிய மக்கள் விரைவில் பத்திரமாக மீட்கப்பட வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார். அபுதாபி தேசிய கச்சா எண்ணெய் உற்பத்தி நிறுவனம் உலகின் முன்னணி உற்பத்தி நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இந்த நிறுவனம் சார்பில் சர்வதேச பெட்ரோலிய கண்காட்சி மற்றும் மாநாடு இன்று தொடங்குகிறது. இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகள் சேர்ந்த எரிசக்தி துறை அமைச்சர் மற்றும்
சர்வதேச எரிசக்தி நிறுவனங்களின் தலைவர்கள், உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இந்த கண்காட்சியில் கலந்து கொள்ளுமாறு இந்தியாவுக்கு ஐக்கிய அரபு அமீரக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. அந்த நாட்டு எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்பு துறை அமைச்சர் சுகைல் முகமது பச்ரா அல் மஸ்ஜூஜு அழைப்பு ஏற்று இந்திய சார்பில் மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இன்று ஐக்கிய அரபு அமீரக நாட்டிற்கு பயணம் மேற்கொள்கிறார். தமது பயணத்தின் போது அபுதாபி சர்வதேச பெட்ரோலிய கண்காட்சியில் இந்திய பெட்ரோலிய தொழில் கூட்டமைப்பு மற்றும் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு இணைந்து அமைத்துக் கொள்ள அரங்கையும் அவர் திறந்து வைக்கிறார். மேலும் இந்த கண்காட்சியில் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த எரிசக்தி துறை அமைச்சர்கள் மத்திய அரசர் புரி விரிவான ஆலோசனை நடத்துவார் என்று மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.